வணக்கம். தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் கில்டு சார்பாக நாங்கள் வந்து கடந்த ஒரு 20 நாளாக வந்து அரிசி பருப்பு மிளகாய் ஜாமான்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கள் கில்டு தயாரிப்பாளர் கொடுத்தோம், அப்புறம் வந்து முன்கள பணியாளர் கொடுத்தோம், அப்புறம் பிஆர்ஓ சங்கத்துக்கு கொடுத்தோம், அப்புறம் ஸ்டண்ட் யூனியனுக்கும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஊடக பணியாளருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஜெயாகாசு, இமானாச்சு, ஜீவா சாரு, போண்டாமணி, கிங்காங்கு இவங்கெல்லாம் நம்ம மெம்பர். இவங்க எல்லாம் அதனால் அவங்க முன்னாடி கொடுக்கணும், ஏன்னா நானே தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லை அவங்கெல்லாம் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாகராஜ் அவர்கள் வந்து தயாரிப்பாளர், அவர் வந்து சங்கத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணவர். இன்றைக்கி அவர் வரணும்னு நினைச்சார், பெங்களூரில் இருக்கார், அவருக்கும் நன்றி. ஊடக துறையில் பாஜகவில் இருக்கிற நம்ம அன்பு சகோதரர் ரங்கா அவர்களுக்கும் நன்றி, மற்றும் பாஜக வந்து தலைவி அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். எங்கள் இசி மெம்பர், துணைத்தலைவர், அனைத்து மெம்பருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இல்லை, அவங்க தான் எல்லாமே இதுக்கு செஞ்சாங்க. நான் முன்னாடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, திரைப்படத்துறை கிட்டத்தட்ட 2 வருஷமாக எதுவுமே இல்லாமல் வேலைக்கே போக முடியாமல் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நீங்கள் தமிழக அரசு வந்து ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். இப்போ நாளைக்கு ஷூட்டிங்கு நாளைக்கு போகணும்னா கூட நிறையா பேர்ட்ட காசு இருக்காது. நிறையா டெக்னீஷியன் வந்து நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற முக்கியமான இதுக்கெலாம் நிறையா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழக அரசு எதனா உதவி பண்ணணும்னு அந்த ஊடக மூலியமாக அவங்கள கேட்டுக்கிறேன். ஐயாவுக்கு போய் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சூழ்நிலையில் ஊடக பிரிவால் இருக்கிறவங்களும் சரி, இல்லை போலீஸ்காரவங்களாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸு அது தர எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மக்கள் உதவி பண்ணணும். பணம் இருக்கிறவங்க, நான் வந்து இது வந்து தமிழக அரசுக்கு விடலை, மக்கள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நிறையா 100 கோடி வாங்குகிறேன், 50 கோடி வாங்குகிறேன், 1000 கோடி வாங்குகிறேன், வேண்டாம் 10000 கோடி இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்குது, இதுக்கெல்லாம் கொண்டு போகும்போது யாருமே கொண்டு போய் சேர போகிறதில்ல. அப்படியாப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் வந்து கையை வெளியே விடுங்க, நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலன்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாருமே எதுவுமே கொண்டு போக போகல. இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு கண்டிப்பாக இந்த கேட்குற ஊடகத்து மூலமாக இருக்கிற அத்தனை பணக்காரர்களும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒரு 100 பேர் பணக்காரங்கன்னா 2 பேர் கூட செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் செஞ்சு மக்களுக்கு உதவி புரியுங்க. இந்த நேரத்தில் உதவி புரியலைன்னா அதுக்கப்புறம் பிறந்ததில் அர்த்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கில்டு சார்பாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும், மறுபடியும் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து அரிசி மற்றும் காய்கறிகள் எல்லார் வீடுகளுக்கும் எங்களால் என்ன முடியுமோ அந்த இதை மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணேன். எங்களுடைய மரியாதைக்குரிய மாஸ்டர் ஐயா ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் மாஸ்டர் ஐயா கேட்டாங்க, அதே போல் மாஸ்டர் ஐயா ரொம்ப விரும்பி கேட்டாங்க, அதாவது இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரியாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோள். கிட்டத்தட்ட ஆக்ஷன் அப்படின்னு ஒரு சவுண்டை கேட்டு பல மாதங்கள் ஆகிப்போச்சு. எல்லாருமே வந்து எப்போ படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக எல்லா திரைப்படத்துறையை சேர்ந்த எல்லா கலைஞர்களுமே வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கொரோனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்று தமிழ்நாட்டில் குறைந்து வருகிறது அப்படின்ற கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் எல்லா படப்பிடிப்புகளும் ஆரம்பிக்கலாம், சுதந்திரமாக நம்ம ஷூட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுடைய வாயால் ஒரு வார்த்தையை நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சொல்வீர்கள் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவனாக உங்களுடைய பதிலுக்காக அன்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தருவார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக முதல்வர் ஐயா அவர்களுக்கு அன்போடு ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை
டாஸ்மார்க் கடை திறந்திருக்காங்க, ஆனால் கடையில் ஆள் இல்லை அசிமா உங்களுக்கு. போய் பாருங்க. ஓகே, இப்போ வந்து மீடியா நண்பர்கள் ஒரு ஒருத்தராக வந்து பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மைக் எடுத்துருக்க எத்தனை மைக்?